அதே மாதிரி சாமிக்கிற
அதற்கு ஏற்ப விலையை தீர்மானித்து அவன் சொன்ன மாத்துங்க அந்த பணத்தை நீங்க வசூல் பண்ணுங்க. 20 ஆண்டு தவணையில வசூல் பண்ணி வங்கியில போடுங்க. அதே மாதிரி வணிகர்கள் சிறு வணிகர்கள் இருக்காங்க, கொஞ்சம் பொது வணிகர்கள் இருக்காங்க, தமிழ்நாடு முழுவதும் இருக்காங்க. குறிப்பா நகரப்புறத்துல இருக்கிற கோயில் பூரா பாத்தீங்கன்னா அதெல்லாம் கோயில் சொந்தமா இருந்தான். அதுலதான் கடை மளிகை கடை, தவளை கடை, நாய் கடை, சித்தாள பாத்திர கடை, அப்படி எல்லாருமே விட்டுருக்காங்க. அவங்கெல்லாம் பெரிய அதானி குடும்பத்தை சேர்ந்தவங்க கிடையாது. அவன் அங்கே இருந்த 1000 கோடி கொள்ள அதை வந்து கேட்டேன், ஆதிவாதி கிடையாது.